வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சித்தார்த். எஸ்எஸ் கிட்ஸ் தமிழ் சேனல். என்னோட சைக்கிளுக்கு இந்த ஆக்சசரிஸ்லாம் வாங்கி மாட்டணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்னென்ன ஆக்சசரிஸ்ன்னு கேட்குறீங்களா? பைசைக்கிள் ஸ்பீடோமீட்டரு, அதுக்கப்புறமா ஒயர்லெஸ் செக்யூரிட்டி அலாரமு, அதுக்கப்புறமா சைக்கிளுக்கான நார்மல் கீலாக். இதுதான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ணி சைக்கிளில் மாட்டி ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சைக்கிளோட நார்மல் லாக்கை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இதுதான் லாக்கு. கீ கொடுத்துருக்காங்க, ரெண்டு கீ கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, இப்போ சைக்கிளோட ஃப்ரேமில் மாட்டிட்டு இங்கே ஸ்க்ரூ இதுலேயே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமில் மாட்டினதுக்கப்புறம் இங்கே இந்த லாக்குக்கு மேலே இருக்குது பாருங்கள், இதை வந்து இதில் இப்படி மாட்டி நம்ம வச்சுக்கலாம். சீட்டு கடியிலலாம் மாட்டுறதுக்கு தேவையில்லை. திருப்பி எடுக்கணும்னா பாருங்கள், இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை அழுத்திட்டு நம்ம மேலே எடுத்தோன்னா வந்துடுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்தாண்ட சாவி போடுற அந்த இடத்தாண்ட லாக் கொடுத்துருக்காங்க. இது நம்ம நார்மலாக இப்படி தள்ளாலே வந்துடுது. திறந்தாலே எப்படி வந்துடுது பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள், இது திருப்பி லாக் பண்ணுறது பாருங்கள். இப்படி வச்சு அழுத்தினாலும் பட்டக்குன்னு லாக் ஆகிக்குது. இதோட விலை 180 ரூபாய்க்கு நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கணும். இப்போ அடுத்து நம்ம ஒயர்லெஸ் செக்யூரிட்டி அலாரமாக அன்பாக்ஸ் பண்ணலாம். பில்லு கொடுத்துருக்காங்க. இதுதான் நாங்கள் வாங்கின பைசைக்கிள் செக்யூரிட்டி அலாரம் லாக்கு. உள்ளே நல்லா பபுள் ரேப்பிங்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே ஸ்க்ரூஸும் கீச்சனும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ரிமோட்டு பட்டன் இருக்கு பாருங்கள், லாக்கு அன்லாக்கு லைட்டு இருக்கு பாருங்கள். உள்ளே பேட்டரி அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுக்கு இதுதான் இந்த பைசைக்கிள் செக்யூரிட்டி அலாரம் லாக்கு பாருங்கள். இதுக்கு பேட்டரி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு பேட்டரி வந்து 9 வோல்ட் பேட்டரி போடணும், நம்மளே தனியாக தான் வாங்கி போடணும். எவ்வளோ டைட்டாக இருக்கு. இதுக்கு 2 மாட்டினாலே போதும், எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துருக்காங்க. இது கூடவே கீச்சன் ஒன்று கொடுத்துருக்காங்க, நானே காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நம்ம இந்த ரிமோட்டில் இந்த கீச்சன் இப்படி மாட்டிட்டு அழகாக சாவிலேயே, இது நம்மளோட இந்த சாவி இருக்குல்ல, இதுலேயே மாட்டிக்கலாம். இல்லை நம்ம பெல்ட்டில் மாட்டிக்கலாம். சேஃப்டிக்காக இது இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் செக்யூரிட்டி அலாராமு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ லாக் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணிட்டேன் பாருங்கள், இப்போ லாக் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆட்டில் வந்து எவ்வளோ சவுண்ட் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஆட்னா எதுவுமே ஆகாது, ஏன்னா இப்போ அன்லாக்கில் இருக்குது.
இப்போ நான் லாக் பண்ணுறேன். லைட்டாக ஆட் பண்ணிட்டு சவுண்ட் இருக்கு. சரி, இப்போ இதை வந்து சைக்கிளில் மாட்டி அப்புறமா நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஸ்பீடோமீட்டரை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதுதான் அந்த ஸ்பீடோமீட்டர் மானிட்டரு. அதுக்கப்புறமா இது வந்து ஹேண்ட்பேரில் மாட்டுறதுக்கான மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதை ஹேண்ட்பேரில் மாட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மானிட்டரை இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இதுலேயே இங்கே வந்து ஃபோர்க்கில் மாட்டுறதுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டேக் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் ஸ்பீடோமீட்டரை நம்ம சைக்கிளில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சைக்கிள் டயரோட சர்க்கம்ஃப்ரென்ஸ் தெரியணும். சர்க்கம்ஃப்ரென்ஸ்னா டயரோட சுற்றளவு. சர்க்கம்ஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல சைக்கிள் டயரோட சைஸை கண்டுபிடிக்கணும். டயருக்கு சைட்லேயே டயர் சைஸு கொடுத்துருப்பாங்க. எங்கள் சைக்கிளோட டயர் சைஸு 24 into 2.125. இந்த யூசர் மேனுவலில் அந்த சைக்கிள் டயர் சைஸுக்கான சர்க்கம்ஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எங்கள் சைக்கிளோட டயர் சைஸ் இதில் கொடுக்கல. அதனால் எங்கள் டயர் சைஸுக்கான சர்க்கம்ஃப்ரென்ஸை நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணோம். அப்படி தேடும்போது தான் எங்கள் டயர் சைஸுக்கான சர்க்கம்ஃப்ரென்ஸ் கிடச்சிது, 1965. இந்த நம்பரை தான் இந்த கம்ப்யூட்டரில் ரீசெட் பண்ணணும். உங்கள் டயருக்கான சைஸு இந்த யூசர் மேனுவலில் இல்லைனா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டயர் சைஸுக்கான சர்க்கம்ஃப்ரென்ஸ் லிஸ்ட்டு லிங்க்கு கொடுத்துருக்கேன். தேவைனா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இந்த கம்ப்யூட்டரை ரீசெட் பண்ணலாம். நிறையா பேர் ரீசெட் பண்ணுறதுக்கு பின்னாடி இந்த பேட்டரியை கழட்டி மாட்டுறாங்க. அப்படி பண்ண தேவையே இல்லை. இப்போ ஃப்ரண்ட்டில் இங்கே ரெண்டு பட்டன் இருக்குங்களே, இதை ரெண்டுத்தையுமே 3 seconds லாங் ப்ரெஸ் பண்ணோன்னாலே ரீசெட்டுக்கான ஆப்ஷன் வந்துடுது. பாருங்கள், இப்போ வந்து நம்ம டயர் சைஸுக்கான சர்க்கம்ஃப்ரென்ஸை இதில் நம்ம ரீசெட் பண்ணணும். 1965, இப்போ வந்து இங்கே 5 மாற்றணும். 5 வந்துடுச்சு. இப்போ அடுத்தது 6, அடுத்து 9, அடுத்தது 1. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சர்க்கம்ஃப்ரென்ஸை ரீசெட் பண்ணியாச்சு. சர்க்கம்ஃப்ரென்ஸை செட் பண்ணதுக்கப்புறமா மேலே எம்னு பிளிங்க் ஆகும். எம்னா மைல்ஸை கணக்கு பண்ணுறது. நம்ம இந்தியாவில் கிலோமீட்டரை வச்சு தான் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுவோம். அதனால் கிலோமீட்டருக்கு மாற்றிக்கலாம். இது வந்து ஓவர் ஸ்பீடு செட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஸ்பீடுக்கு மேலே தாண்டி போகிறோன்னா ஓவர் ஸ்பீடு அலர்ட் இந்த கம்ப்யூட்டரில் காட்டும். நம்ம வந்து 20 இல்லை 40, 80, 60 அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு 40 வச்சுப்போம். இப்போது டைமை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ லெஃப்டில் ஒரு குட்டியாக கிளாக் மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பட்டனை நம்ம ஒரு 3 seconds லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ 24 hours இல்லை 12 hoursன்னு கேட்கும். நம்ம 12 hours வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ டைம் வந்து நம்ம மாற்றணும். இப்போது டைம் வந்து 8:30 ஆகுது. இதில் வந்து 4:36 இருக்குது. நம்ம வந்து இப்போ 8:30 மாற்றலாம். இப்போ 8:30 நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ டைம் கரெக்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லா செட்டிங்ஸும் இப்போ பண்ணிட்டோம். இப்போ வண்டியில் மாட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த சைக்கிள் கீழாக்க நம்ம சைக்கிளில் மாட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீழாக்கு இங்கே எங்கேயுமே மாட்ட முடியல, இடைஞ்சலாக இருக்குது. அதனால் இப்போ வந்து இந்த ஹோல்டரை வந்து இப்போ இந்த ஹோல்டருக்கு வேலை இல்லை.
இப்போ நான் இதை கழட்டி வீட்டில் எங்கன்னா ஓரமாக வச்சிடுறேன். இப்போ வந்து இதை வந்து எங்கே மாட்ட போகிறோன்னா இந்த இடத்தாண்ட மாட்ட போகிறோம். இப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுதான் இப்போ வந்து இப்போ இந்த இடத்தாண்டா இப்போ நம்ம மாட்டிட்டோம். இப்போ கழட்டுறது வந்து இப்படி நம்ம கழட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஒயர்லெஸ் செக்யூரிட்டி அலாரம் இப்போ நம்ம சைக்கிளில் ஃபிட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரிமோட்டை இப்படி கீழே அழகாக மாட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு கீயை வந்து நான் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கீ எடுத்தாச்சு, இப்போ நம்ம இதை வச்சிடலாம். இப்போ வந்து இந்த கீச்சைன் மாட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள், இது வந்து நம்ம இந்த சாவியில் இப்படி மாட்டிடலாம். அவ்வளோதான், எப்படி சூப்பராக மாட்டிட்டு பாருங்கள். இப்போ வந்து இந்த செக்யூரிட்டி அலாராமல் நம்ம இப்போ சீட்டு கீழே தான் மாட்ட போகிறோம். இப்போ மாட்டிடலாம். முதல்ல சீட்டு கழட்டிடலாம். சீட்டை ஃபுல்லாக கழட்டினதுக்கப்புறமா இந்த செக்யூரிட்டி அலாரம் இப்படி மாட்டணும். மாட்டும் போது இந்த இடத்தாண்ட தான் இது வந்து அப் சைடு இப்படி மாட்டணும். இது வந்து டவுன் சைடு, ஓகேங்களா? இப்போ வந்து இதை எப்படி மாட்டணும். இப்போ வந்து இதுக்கு நம்ம நெட்டும் ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு ஸ்க்ரூவையும் நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த சீட்டை நம்ம சைக்கிளில் மாட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த செக்யூரிட்டி அலாரம் இதில் மாட்டிட்டோம். இப்போ வந்து இந்த ரிமோட்டை நான் ஆன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லாக்கு, இது வந்து அன்லாக்கு. இப்போ நான் லாக் பண்ணுறேன், பார்த்தீங்களா? அன்லாக் பண்ணுறேன். அடுத்து ஸ்பீடாமீட்டரை மாட்டிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீடாமீட்டரை மாட்டினோன்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹோல்டரை நம்ம வந்து மாட்டணும். இந்த ஹோல்டருக்கு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்தாண்ட மாட்டணுமோ நம்ம இந்த டபுள் சைட் டேப்பை பிரித்து நம்ம இந்த இடத்தாண்ட மாட்டினோன்னா இந்த இடத்தாண்ட இப்படி ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறமா டேக் கொடுத்துருக்காங்க, அதில் ரெண்டு டேக் எடுத்து இந்த இடத்தாண்ட டேகை மாட்டுறதுக்காகவே தனியாக இடம் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல மாட்டணும்.
இப்போ நான் இந்த இடத்துல மாட்டிட்டேன். கரெக்டாக பொசிஷனாக ஒட்டியிருக்கேன். இப்போ இதை வந்து பிரிச்சிடலாம். இப்போ இந்த சென்சாருக்கும் இந்த இடத்துல டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கீழே ஃபோர் கேண்டை ஒட்டணும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாத்தையும் மாட்டிட்டோம். இந்த ஸ்பீடாமீட்டரோட ஹோல்டரை டேக் போட்டு மாட்டிட்டோம். உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், இங்கே ரெண்டு டேக் போட்டு மாட்டிட்டோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல அப்படியே ஒயர் கனெக்ஷன் கொடுத்து இந்த இடத்துல ஒரு டேக் போட்டு மாட்டினதுக்கப்புறமா இந்த இடத்துலேருந்து ஒயர் அப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இந்த சென்சாரை மாட்டிட்டோம். மேக்னெட் சென்சார் பாருங்கள் எவ்வளோ கேப்பில் வந்து மாட்டியிருக்கோன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒயரிங் முடிஞ்சுது. இப்போ இந்த மானிட்டரை இந்த ஹோல்டரில் மாட்டிட்டு டயரை சுற்றி காட்டுறேன். சுதர்ஷன் வந்து டயரை சுற்று. சுத்துறாடி பாருங்கள், 10+ காட்டுங்க. ஸ்பீடு ஏற ஏற ப்ளஸ்ன்னு காட்டும், ஸ்பீடு இறங்கி இறங்க மைனஸும் காட்டும். அந்த இடத்துல அதை காட்டுது பாருங்கள். அது அந்த இடத்துல காட்டு. இப்போ வந்து ஸ்பீடு இப்போ மைனஸில் காட்டுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீடோமீட்டர் நல்லா ஒர்க் ஆச்சு. ஆனால் வீடியோ எடுக்கும் போது தான் நிறைய கிளாராக இருந்தது. இந்த ரிமோட் சென்சாரும் 30 meters வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. அதில் நம்ம லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் லாக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ நான் அன்லாக் பண்ணுறேன், சவுண்ட் வருது பார்த்தீங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.